பிரகாரம் இந்த ஆவா குரூப் என்பது வந்து ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே இராணுவத்திற்கும் அதற்கும் தொடர்புகள் இருக்கலாம் என்ற ஒரு ஐயம் தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்தது. அதை நான் நினைக்கிறேன் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள்ல வடமாகாண முதலமைச்சரும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறேன். அது ஒரு விஷயம். இரண்டாவதாக வந்து அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையினுடைய பேச்சாளர் கேபினட் ஸ்போக்ஸ் பர்சன் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ராஜபக்சேன ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். கோத்தபாய ராஜபக்ஷ அவனுடைய காலத்துல ஒரு ராணுவ மேஜர் தான் இதுக்கு பொறுப்பாக இருந்து செயற்பட்டவர். தன்னட்டு அது சம்பந்தமான மேலதிகமான விவரங்கள் இருக்கின்றதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்ப இருக்கிற ராஜாங்க அமைச்சர் அப்படி இல்லை என்று இன்னும் ஒரு கருத்தை சொன்னாலும் அண்மையில கைது செய்யப்பட்டவர்களுக்குள்ள வந்து ஒரு ராணுவ அதிகாரியும் அவரும் உள்ளடக்கலாகவும் இருக்கிறார். ஆகவே இந்த நிலையில இது தொடர்பான ஒரு முழுமையான விசாரணை ஒன்று தேவை. இந்த ஆவா குழு என்பது எப்படி உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, என்ன காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது, இந்த ஆவா குழு எடுத்து நடந்த பல்வேறுபட்ட நடவடிக்கைகள், கொலைகள், கொள்ளைகள், பல வாழ்வெட்டுக்கள் என்று பல விஷயங்கள் இருக்குது. ஆகவே இந்த ஒவ்வொரு விஷயம் சம்பந்தமாகவும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணினாக்கள் யார் யார் என்பது சம்பந்தமான ஒரு முழுமையான விசாரணை தேவை என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி நடப்பதனூடாகத்தான் இதுல உண்மையாகவே யார் யார் பங்கு பெற்றிருக்கிறாங்க பல்வேறுபட்ட இந்த நடவடிக்கைகள்ல என்று சொன்னா ஒவ்வொரு திரட்டையும் ஒவ்வொரு மோட்டர் சைக்கிள் இருக்குது. இதற்கு பின்பலமாக இங்க வடக்கு மாநிலத்தில் 1.5 லட்சம் இராணுவம் இருக்குது. ஆகவே அவர்களுடைய பின்பலம் இல்லாமல் இதெல்லாம் நடக்குமான்ற ஒரு ஐயம் அன்றைக்கு துவக்கம் இன்றைக்கு மாட்டேன் தமிழ் மக்கள் மத்தியில இருக்குது. ஆகவே ஒரு முழுமையான விசாரணை தேவை. ஆனா அந்த விசாரணை என்பது இராணுவத்தை பாதுகாக்கிறதுக்கான விசாரணையாக இருக்குமாக இருந்தால் அதால பிரயோசனம் பெறாது. இலங்கையில ஒரு தவறான முடிவு இருக்கு. இராணுவத்தை பாதுகாக்க வேணும் என்பது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு தாரக மந்திரமாக வச்சிருக்கிறேன். இராணுவம் என்பது நாட்டை விடுதலை புலிகளிடம் இருந்து மீட்டது, சுதந்திரத்துக்காக போராடினது, பயங்கரவாதத்தை அழித்தது. ஆகவே அவர்களை பாதுகாக்க வேண்டும் அடிப்படையில இராணுவம் செய்கிற அத்தனை அடாவடித்தனங்களும் அத்தனை அட்டூழியங்களும் பாதுகாக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. இது அரசாங்கத்தினுடைய ஒரு தவறான போக்கு. அது அரசாங்கம் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான தீர்வை காண விரும்பினால் முறையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு விசாரணை ஒன்று முழுமையாக தேவை. அந்த விசாரணை தான் உண்மையாக புலப்படுது. மற்ற இன்னொன்று என்னென்னா, இப்போ அந்த வடக்கில் தொடர்ச்சியான கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதில் வந்து அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். இது தொடர்பில் உங்களுக்கு இந்த கருத்து என்ன? இது உண்மையில் அது இது ஒரு தேவையில்லாத விஷயம். இது ஒரு கிரிமினல் ஆவா குழு என்பது வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸோட சம்பந்தப்பட்டதாக இருந்தால் இலங்கையில் இருக்கக்கூடிய கிரிமினல் குற்றங்களுக்காக அவர்கள் சந்திக்கப்படலாம். அவ்வாறான குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்கள் கைது செய்யப்படலாம், விசாரிக்கப்படலாம், அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படலாம். ஆனால் இப்படியான விஷயங்களுக்கு பயங்கரவாத திரைச்சட்டத்தின் கீழே கைது செய்து 16 மாத காலம் அவர்களுக்கு எந்த விளக்கமும் இல்லாமல் மாண்புகளை வச்சு அதுக்கு பிறகு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அவர்கள் இந்த வாய்மொழி அறிக்கை ரெண்டு தயாரிச்சு அதுக்கு பிறகு 10 வருஷம் அவர்களுடைய கேசுகளை தடுக்கிறது எல்லாம் வந்து உண்மையிலே தேவையற்ற ஒரு மனித குலத்தில் போவாத சில வேலைகள். ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத சட்டத்தை நீக்கி புதிய சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு. அதை எங்கும் கொண்டு வரப்படவில்லை. அப்படி இருக்கல இப்படி தேவையற்ற ஒரு கிரிமினல் குற்றங்களுக்காக பயங்கரவாத சட்டத்தை பாதிக்கணும் என்ற அவசியம் இல்லை. சரி, ஓகே, நன்றி.